ஜோஜோ கிட்ஸ் தமிழ். சுத்தமான யானை. ஒரு காட்டுல யானை வாழ்ந்துகிட்டு வந்தது. அதுக்கு சுத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அது அத எப்பவுமே சுத்தமா வச்சுக்கும். ஏதாவது ஒரு விலங்க அழுக்கா பார்த்தா அது அப்பவே திட்டிடும். ஏன் எப்பவுமே அழுக்காகவே இருக்கீங்க? போங்க, போய் சுத்தமா இருங்க. உங்களை சுத்தமா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. மற்ற விலங்குகளுக்கு அது பேசுறது கேட்டா ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்பதான் தன்னோட உடம்பு அழுக்கா இருக்குதுங்கறத யானை கவனிச்சது. ஐயோ, என்ன இது, நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன். இன்னைக்கு காலையில தானே குளிச்சேன். தும்பிக்கையிலயும் கால்லயும் அவ்வளவு சேரா இருக்கு. நான் நதிக்கு போய் திரும்பவும் குளிக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த யானை நதிய நோக்கி போச்சு. அங்க பார்த்தா எல்லா விலங்குகளும் உடம்புல இருக்கிற சேத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா ஒன்னா சேர்ந்து நதியில விளையாடிக்கிட்டு இருந்தது. அதே நேரத்துல குளிக்கவும் செஞ்சதுங்க. அப்ப முதல்ல யானைய பார்த்து கூப்பிட்டுச்சு. யானைச்சி, யானைச்சி, வாங்க வாங்க, நீங்களும் இந்த நதியில எங்களோட சேர்ந்து குளிங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல, நான் உங்களோட எல்லாம் சேர்ந்து குளிக்க மாட்டேன். நீங்களா ஒண்ணு சேர்ந்து எல்லா தண்ணியையும் அழுக்காக்கிட்டீங்க. நான் உங்களோட சேர்ந்து குளிச்சேன்னா இத விட நான் இன்னும் ரொம்ப அழுக்காயிடுவேன். சரி சரி, வேற எங்கயாவது போ. அப்போ யானை அங்கிருந்து கொஞ்ச தூரம் போச்சு. இன்னொரு குட்டைய நோக்கி நடந்துச்சு. அங்க தவளையும் மீனும் தன்னோட நண்பர்களோட குளிச்சுக்கிட்டு இருந்தது. என்னடா இது, வம்பா போச்சு. எங்க பார்த்தாலும் எல்லா விலங்குகளும் ஒன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது, இனி வேற வழியே இல்ல. நானும் இவங்களோட குளிச்சுதான் ஆகணும் போல இருக்கு. இதுக்கு மேல என்னால அழுக்கா இருக்க முடியாது. என்ன, நானும் இறங்கி உங்க கூட குளிக்கலாமா? தவளை கிட்ட யானை கேட்டுச்சு. வா வா, கண்டிப்பா வா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சே, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஆனாலும் நீங்க எல்லாருமே என்ன குளிக்க வன கூப்பிடுறீங்க. என்ன, நீங்க மன்னிக்கணும். நான் செஞ்சதை நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. அட, இந்த தண்ணில ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கே. யானைக்கு எல்லா விலங்குகளும் சேர்ந்து குளிச்சா நல்லா இருக்கும்னு புரிஞ்சது. அட, நான் என்ன நினைச்சேன்னா வெளியில நான் தனியா இருக்கும் போதுதான் நல்லா இருக்கும் இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க எல்லாரோடயும் ஒன்னா குளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கே. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா விலங்குகளுமே யானைய மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க. யானை ரொம்ப ஜாலியா அவங்களோட குளிச்சது. திரும்பவும் பழையபடி அது சுத்தமாயிடுச்சு. விசுவாசமான நாய் கோபாலுக்கு இருந்தது ஒரே ஒரு நண்பன். அவனுக்கு பிடிச்சமான நாய் மோத்தி. எப்பவும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. மோத்திய பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கோபாலோட நண்பர்களும் அந்த மோத்தியோட சந்தோஷமா விளையாடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மோத்தி வளர ஆரம்பிச்சது. மோத்தி, நீ இந்த மரத்துக்கு அடியில உட்காரு, நான் போய் விளையாடிட்டு வந்துடுறேன். மோத்தி என்ன பண்ணுச்சுன்னா நானும் வருவேன்னு பிடிவாதமா இருந்துச்சு. இல்ல இல்ல மோத்தி, என்ன போக விடு, நீ இங்கேயே உட்காரு. ரொம்ப பாவம் அந்த நாய். ரொம்ப சோகத்தோட அந்த மரத்துக்கு கீழே அப்படியே உட்கார்ந்திருந்துச்சு. கோபால் நண்பனோட விளையாடுறத கவனிச்சது. தினமும் இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா மோத்திக்கு சோகம் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது. மோத்தி கோபால ரொம்ப தொல்லை பண்ணுச்சு. ஆரம்பத்துல கோபாலுக்கு அதோட தொல்லை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா நாள் போக போக கோபாலுக்கு கோவம் வந்துடுச்சு. மோத்தி, இப்பெல்லாம் நீ என்ன ரொம்ப தொல்லை பண்ற. வர வர இந்த மோத்திக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதை எங்கயாவது தூரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். ஒரு நாள், வா மோத்தி, நம்ம ரெண்டு பேரும் வெளியில ஊர் சுத்திட்டு வரலாம். மோத்திக்கு இத கேட்டது ரொம்ப சந்தோஷம். ஆனா கோபால் தந்திரமா அந்த மோத்திய காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டான். மோத்தி கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சாச்சு. பாவம் மோத்தி, காட்டுல தனியா அழுதுட்டு இருந்துச்சு. கோபால் வீட்டுக்கு போய் நல்லா தூங்கிட்டான். அடுத்த நாள் கோபாலுக்கு மோத்தியோட ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ, நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன்? இப்படி சொல்லிட்டு கோபால் சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய செல்ல நாய்க்குட்டி மோத்தி, நான் அப்படி பண்ணி இருக்கவே கூடாது. காட்டு மிருகங்கள் என் நேரத்துக்கு அதை சாப்பிட்டுருக்குமோ? அட அட, இதென்ன, நீ இங்க எப்படி? என்ன நீ மன்னிக்கணும் மோத்தி. மோத்தி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். அதுவும் ராத்திரியில நல்லா அலைஞ்சு திரிஞ்சு வழிய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். இனி நான் உன்னை தனியா விடவே மாட்டேன் மோத்தி. என்ன நீ மன்னிக்கணும் மோத்தி. பாம்பும் எறும்பும். ஒரு பெரிய மரத்துல ஒரு பயங்கரமான பாம்பு இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில எறும்புக்கான ஒரு புத்தும் இருந்தது.
அங்க எல்லா எறும்பும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்ததுங்க. மரத்துக்கு மேல இருந்த பாம்பு அத பாத்துக்கிட்டே இருந்தது. ஆனா அந்த பாம்புக்கு ரொம்ப குறும்பு ஜாஸ்தி. அது எப்பெல்லாம் வேட்டைக்கு போகுமோ அப்பெல்லாம் அதோட வாலால அந்த புத்தை உடைச்சிடும். ரொம்ப ரொம்ப பசி எடுக்குது. சரி, நான் பேசாம காட்டுல வேட்டையாட போறேன். ஆனா இந்த எறும்புங்களை கூட ரொம்ப நாளா நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. இன்னைக்கு இப்பவே இதுங்களை ஒரு வழி பண்ண போறேன் நானு. பாத்து ஜாகிரதை நண்பர்களே, பாருங்க அந்த பாம்பு நம்மள நோக்கி தான் வருது. உங்களை காப்பாத்திக்கோங்க. அந்த பாம்புக்கு நம்மள தொல்லை பண்றதே வேலையா போச்சு. எப்பெல்லாம் அது மரத்தை விட்டு கீழே இறங்குதோ அப்பெல்லாம் நம்ம வீட்டை அது உடைச்சுக்கிட்டு தான் போகுது. ஒரே நிமிஷத்துல நம்மளோட உழைப்பெல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு. நாம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். ஆமா, ஆனா எப்படி பண்ண போறோம்? நான் இந்த பாம்புக்கு புத்தி கற்பிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். நாம ஏன் வேற இடத்துல வீடு கட்ட கூடாது? இல்ல, நாம எங்கெல்லாம் போறோமோ இது அங்கெல்லாம் வந்துரும். நாம இதுக்கு பாடம் கத்து கொடுத்தாகணும். அதுக்கு வேற ஏதாவது பண்ணணும். நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். பாம்பு திரும்ப வந்தது. திரும்ப வந்த பாம்பு மறுபடியும் அந்த மரத்துல ஏறிக்கிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே ராணி எறும்பு தன்னோட சேனாதிபதிகளோட அந்த மரத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. பாம்பு தன்னை மறந்து கண்ணை மூடிக்கிட்டு படுத்திருந்தது. அது கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க இருந்த எறும்புங்க சிகப்பு மிளகாவ அதோட கண்ணை தூக்கி போட்டு தாக்குதல் நடத்துச்சுங்க. காப்பாத்துங்க, 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 என்ன ஆச்சுன்னு தெரியலையே, காப்பாத்துங்க. ஐயோ, என்ன இது, என்னோட கண்ணு ஏன் இப்படி எரியுதுன்னு தெரியலையே. எனக்கு ஏன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இது யாரு? ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இப்போ உனக்கு புரியுதா? மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கும் போது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நாங்களா உன்னை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஐயோ, என்ன மன்னிச்சிடு, நான் அப்படி இனி நடந்துக்க மாட்டேன். என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் எறும்புங்க தண்ணியை எடுத்துட்டு வந்து பாம்போட கண்ணுல ஊத்துச்சுங்க. இனிமே அவங்க வீட்டை உடைக்க கூடாதுன்னு எறும்புங்க பாம்பு கிட்ட சத்தியம் வாங்குச்சுங்க. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன், இனி இந்த மாதிரி காரியங்கள் நான் பண்ண மாட்டேன். இனிமே நான் உங்களை இப்படி தொல்லை பண்ணவே மாட்டேன். கரடியும் ராணி தேனியும் ஒரு நாள் ஒரு கரடி ஒரு மரத்துக்கு கீழே நிழல்ல சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த சமயம் எதிர்க்க இருந்த ஒரு மரத்துல ஒரு அழகான தேன் கூட இருக்கிறத இந்த கரடி கவனிச்சது. அதுல நிறைய தேன் இருந்தது. இவ்ளோ தேனா? இது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். ஆனா எப்படி கிடைக்கும்? அந்த கரடி நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த நாள் அந்த கரடி தைரியத்தோட ராணி கிட்ட சொல்லுச்சு. எப்படி இருக்கீங்க ராணி அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். சொல்லு, என்ன சொல்ல வந்திருக்கியோ அத சொல்லு. நீங்க கட்டி இருக்கிற கூடு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப உழைக்கிறீங்க. உங்களோட இந்த உழைப்ப பாக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ற நீ? விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன விஷயம்? நேரடியாவே சொல்லு. அப்படியா? உங்க தேனி கூட்ட நான் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப அதுல நிறைய தேன் சேர்ந்துருக்கோன்னு தோணுது. அதாவது விருந்து வச்சா நல்லா இருக்கும். மத்த பிராணிகளையும் என்னையும் கூப்பிட்டா நல்லா இருக்கும். யாராவது இத திருட்டு போறதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிடுங்க. ஆனா ராணி தேனியோ ரொம்ப ரொம்ப அறிவாளி. அது ஏன் இப்படி பேசுதுன்னு அதுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதனால அது புத்திசாலித்தனமா பதில் சொல்லுச்சு. அப்படியா? இது பாரு கரடி, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தேன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சரி, தேவையில்லாம இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படியா? அதுக்கப்புறம் கரடிக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. அப்ப ராணி என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பாரு கரடி, இந்த தேன் உங்களுக்காக. என்னது, என்ன சொன்னீங்க? எனக்காகவா? உங்களுக்காக தான். நீங்க எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சத்தியம் பண்ணி தரணும்? நீங்க எங்க வீட்டை தினமும் பாதுகாத்து வரணும். அதாவது வாட்ச்மேன் மாதிரி அதை நல்லா பாத்துக்கணும். அதுக்கு பதிலா தினமும் நான் உங்களுக்கு தேன் தருவேன்.
ஆஹா, இது ரொம்ப நல்ல விஷயம். சரி ராணி அம்மா, இன்னையில இருந்து நான் உங்களுக்கு சேவகம் செய்வேன். நான் உங்க தேனி கூட்ட பத்திரமா பாத்துப்பேன். அதுக்கு பதிலா எனக்கு தினமும் தேன் கொடுங்க. இந்த மாதிரிதான் அந்த ராணி தேனி புத்திசாலித்தனமா அவ்வளோ பெரிய கரடிய தனக்கு சேவகனா மாத்திடுச்சு. Please subscribe.